திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நரசிம்மசுவாமி கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் மதுரை அமுலு தம்பதி. கூலி வேலை பார்த்து வந்த மதுரைக்கும் அதே பகுதியை சேர்ந்த திமுக வட்ட செயலாளரான சரவணன் என்பவருக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக தகராறு இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே சரவணன் அளித்த புகாரின் பேரில் மதுரை சிறை தண்டனை பெற்று சமீபத்தில் வெளியே வந்தார். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி அன்று மதுரை வெளியூருக்கு வேலை சென்றதைத் தொடர்ந்து அமுலு தன் குழந்தைகளுடன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது மதுரை மீதான ஆத்திரத்தில் இருந்த சரவணன் கஞ்சா போதையுடன் தனது நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து அமுலுவின் வீட்டுக்கு சென்றுள்ளார். 10 மணிக்கு மேல் கதவை உடைத்தவர்கள் மதுரையை வெளியே வரச் சொல்லி கத்தி உள்ளனர். இதையடுத்து கதவை திறந்த அமுலு 4 பேரும் கத்தி மற்றும் கோடாரியுடன் நின்றதை பார்த்து திடுக்கிட்டு போனார். உடனே அமுலுவின் தலைமுடியை பிடித்து தர தரவென இழுத்த சரவணன் மார்பிலும் கழுத்திலும் மிதித்துள்ளார். நாங்கள் எவ்வளவு பெரிய ரவுடிகள் தெரியுமா? எங்களை எதிர்த்து வாழ முடியுமா என கேட்டவர்கள் கோடாரியால் அமுலுவை வெட்ட முயன்றுள்ளனர். ஆனால் அமுலு கத்தி கூப்பாடு போட்டதைத் தொடர்ந்து ஊர் மக்கள் கூடிவிடுவார்கள் என அச்சமடைந்த 4 பேரும் தடைதெறிக்க அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளனர். இதையடுத்து திருத்தணி காவல் நிலையத்திற்கு சென்ற அமுலு திமுக வட்ட செயலாளர் சரவணன் உட்பட 4 பேர் மீதும் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலன், மோகன்குமார், சஞ்சய்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இந்த விவரம் அறிந்த திமுக வட்ட செயலாளர் சரவணன் பயந்து ஊரை விட்டே ஓடிய நிலையில் அவரை தேடும் பணியில் திருத்தணி போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்ட செயலாளர் சிவபத்மநாபன் ஊராட்சி மன்ற தலைவியை ஆபாசமாக தீட்டியதன் காரணமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்ட 2 நாளில் திருத்தணியில் வட்ட செயலாளரின் மிரட்டல் வேலை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.